ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேற்று துவைச்ச துணி இருந்துச்சு, அதை காலையிலே போய் மாடியில் காய வச்சுட்டேன். நேற்று ஃபுல்லும் கரண்ட்டே இல்லை, 12 மணிக்கு போச்சு, விடிய விடிய கரண்ட்டே வரல, தூக்கமே இல்லை. கொல்லை பக்கம் போய் செடியெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கேருந்து வாசலுக்கு வந்தால் என் வண்டி முழுசும் இவனு ஒய்யாரி உக்காந்துருக்கானுவோம். என்னடா இது, உங்களுக்கே நியாயமாடா, இறங்குங்கடா, என் வண்டியை நாஸ்தி பண்ணிடாதீங்கடான்ட்டு கிட்ட போனால் அவனுங்களுக்கு அவமானமாக ஆயிடுச்சு போல இருக்குது. உடனே 3 பேரும் ஏஞ்சி குடுகுடுகுடுன்னு ஓடுறானுவோம். சரிடா சாரிடா, ஏதோ நினச்சிக்காதீங்கன்ட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பழைய சாதமும் இறா குழம்பும் இருந்துச்சு, அதை கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு முடித்தாச்சு. இறா குழம்பும் பழைய சாதமும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, காலையிலே ரொம்ப உற்சாகமாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் அனுபவம் இருக்கா உங்களுக்குன்ட்டு சொல்லுங்கள். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே காலார கொஞ்சம் பாஞ்சல் ஆயா வீட்டுக்கு வந்தேன். அங்கே வந்தால் ஆயா வந்து புளி குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை வரன்ட்டு உள்ளே போயிட்டு திரும்பி வந்தாங்க. வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ஹாய் சொன்னாங்க. நான் வந்து போய் உக்காந்ததுமே அதோட பாஞ்சாலாயாட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு, ஆனால் டெய்லி பாஞ்சாலாயா பார்க்க நான் போயிடுவேன், அவங்களும் என்னை பார்க்க வந்துடுவாங்க. முட்டை கேக்கு செய்யலான்ட்டு ஒரு தேங்காய் உடச்சி கீனி கழுவிட்டு மிக்சியில் போட்டு பால் புழிஞ்சிக்கிட்டேன் கட்டியாக. அதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கிட்டேன். வடிகட்டி முடிச்சுட்டு ஒரு 10 முட்டை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான எனக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சீனி சேர்த்துக்கிட்டேன். சீனியை சேர்த்து சீனியும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கிட்டே இருந்தேன். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிட்டேன், அந்த முட்டை கவிச்சி இருக்கக்கூடாதுன்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வரம்பு உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் முட்டைக்கலவையை நல்லா வடிகட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி வடிகட்டிக்கிட்டு அடியில் தங்கின கசடெல்லாம் வெளியேற்றியாச்சு. இப்போ ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் திட்டமாக தண்ணி வச்சு அது மேலே நம்ம வந்து அடியில் எதுவுமே போடாமல் இந்த முட்டைக்கலவையை வச்சு அது மேலே ஒரு மூடியை போட்டு அது மேலே ஒரு பிளேட்டை போட்டேன். நான் வந்து இஞ்சி பூண்டு தட்டுற குழவியை வெயிட்டுக்காக வச்சுட்டேன் 1/2 மணி நேரத்துக்கு. அப்புறமா சுண்டல் இருந்துச்சு மிச்சம், ஒரு கிண்ணத்தில் வச்சு வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இந்த மாதிரி வந்ததும் ஒரு பிளேட்டில் கொட்டினா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்பூனால் தான் எடுத்து கிண்ணத்தில் பரிமாறணும், ஆனால் டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி செய்யணுன்னா தேங்காய் பால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கங்க. இதை செஞ்சு முடிச்சுட்டு நான் சாப்பாடு செஞ்சேன். வெள்ளை சாதமும் கொண்டக்கடலை குழம்பு, அதாவது புளி ஊற்றாமல் கொஞ்சமாக செஞ்சுட்டு நேற்று வச்ச இறா குழம்பு இருந்துச்சு அதை நல்லா சுட வச்சு வச்சுட்டேன். அப்பளம் பொறிச்சு வச்சுட்டேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இவ்வளோ தான், காலையிலேருந்து மதியம் வரைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.